वेलकम टू टर्बो टाइम चैनल क्रिप्टो मार्केट मूं नाल आच्चि तोडर्ंदु अप्पडिये फ्लाटा इरुक्कुदु कोंजम कूड मारुदले इल्ल मार्केट केप्पो अंद 1% कुल्ल दान वेगि सेन्ट्रुक्कुदु बिटकॉइनो 17100 200 अंगेय निंट्रुक्कु इप्पो रेंडु वारमा तोडर्ंदु तिंगळ काळैल कोंजम रेइस आनदु इदु मूणावदु वारम नाळैक्कुम कोंजम रेइस आगलाम अधिक ஏற்றம் இருக்காது பட் கொஞ்சம் ரைஸ் ஆகும் மண்டே மார்னிங் அப்புறம் ஏற்கனவே இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் வொலடிலிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம அப்பர் சைடு தான் போகும் மேல் நோக்கி தான் போகும் நம்ம நம்புவோம் இந்த FTX கொலாப்ஸ் ஆச்சு கிரிப்டோ மார்க்கெட் 2 வருஷம் லோ போச்சு பிட்காயின் 2 இயர் லோ போச்சு பிட்காயின் பிரைஸ் இருந்தாலும் லாங் டம் ஹோல்டர்ஸ் வந்து தொடர்ந்து பிட்காயின் சப்போர்ட் பண்றாங்க ஹோல்ட் பண்றவங்க அப்படியே சால்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிட்காயின் எக்ஸ்சேஞ்சில இருந்து நிறைய அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படினாலோ அது வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில நம்பிக்கை இல்லனால பிரைவேட் வாலட் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடிக்கு பிட்காயின் வந்து அடாப்ஷன் ரொம்ப அதிகமாயிட்டு தான் இருக்குது அப்படினு சொல்றாங்க அப்புறம் இன்னைக்கு பினான்ஸ்ல வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில கொஞ்சம் அப்நார்மல் ஆக்டிவிட்டி இருந்தது சில டோக்கன்ஸ் வந்து நிறைய டிரேடிங் வால்யூம் ஆகி பிரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆயிருக்கு அப்படினு சொல்லி அதுல அதுல ப்ராஃபிட் ஆன அக்கவுண்ட்களை பிளாக் பண்ணிருக்காங்க பினான்ஸ் ஏன் கேட்டா அது எப்படி திடீர்னு அவ்வளவு வால்யூம் ஸ்பைக் ஆச்சு பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இவ்வளவு அதிகமா இருக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி டிசைன் பண்ண முடியாம அந்த டிரான்சாக்ஷன்ல ப்ராஃபிட் பண்ணவங்களை பிளாக் பண்ணிருக்காங்க அப்புறம் நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அது வந்து இயல்பாக நடந்திருக்கு ஹேக்கரோ வேற தப்பான ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை இயல்பா தான் ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி இருக்குது மார்க்கெட்ல வந்து நேச்சுரலாவே அந்த ஃப்ளக்சுவேஷன் ஆயிருக்கு அப்படினு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் அவங்க அந்த ட்ரேட்ஸ்ல ப்ராஃபிட் ஆன அக்கவுண்ட்லாம் வித்ட்ராயல லாக் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அது எப்படி சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் அவங்க எது ப்ராஃபிட் வந்தது எதுக்காக லாக் பண்றாங்க அப்படினு சொல்லி கேள்வி எழுப்பி இருக்காங்க அப்புறம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில மெயினா ஸ்டேபிள் காயின் வார் அப்படினு சொல்றாங்க பினான்ஸ் வந்து ஏற்கனவே USDC-ய டீலிஸ்ட் பண்ணிருச்சு அவங்க அதுல டெத்தரும் யூஎஸ்டிடி அப்புறம் வந்து அவங்களோட ஓன் ஸ்டேபிள் காயின் பினான்ஸ் யூஎஸ்டி அதை மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க காயின் பேஸ் வந்து யூஎஸ்டிசியை மட்டும் என்கரேஜ் பண்றாங்க டெத்தரை வந்து எல்லாம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க டெத்தரை வந்து யூஎஸ்டிசி ஸ்டேபிள் காயினுக்கு மாத்திக்கோங்க நம்மளுடைய கஸ்டமர் எல்லாம் மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க ஃப்ரீயாவே மாத்திக்கலாம்னு சொல்றாங்க யூஎஸ்டிடி டெத்தர் தான் மார்க்கெட்ல நம்பர் ஒன் ஸ்டேபிள் காயின் இருந்தாலும் அதுல கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மியா இருக்கு அப்படின்றாங்க அவங்களுக்குள்ள இந்த ஸ்டேபிள் காயின் வார் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அமெரிக்கா அப்புறம் யூரோப்பிய யூனியன் இங்கிலாந்து எல்லாம் ஸ்டேபிள் காயினுக்கு தான் மெயினா ரெகுலேஷன் கொண்டு போறாங்க ஸ்டேபிள் காயின்களுக்குள்ள போட்டி இருக்கிற இந்த சூழ்நிலையில யார் ஜெயிப்பா அப்படின்னு போக போதான் பார்க்கணும் அப்புறம் இந்திய ரிசர்வ் பேங்க் கவர்னர் டெபுட்டி கவர்னர் அவர் கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா கிரிப்டோ கரன்சியில அவங்க கொடுக்குற டேட்டா எல்லாம் அன்ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்றாரு நம்ப முடியாது ஏன்னா அதுக்கு எந்த விதமான ரெகுலேஷன் கிடையாது நம்பிக்கைத்தன்மை கிடையாது கிரிப்டோ கரன்சிக்கு அப்படின்னு சொல்றாரு உலக அளவில் ப்ராப்பரா முதல்ல ரெகுலேஷன் போடணும் அப்புறம் இந்தியால 2 கோடி பேர் 3 கோடி பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டா எல்லாம் ரொம்ப மிஸ்லீடிங்கு 50 லட்சம் பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படியே 1 கோடி பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதில் பெரும்பாலும் $100 $120 தான் பண்ணியிருக்காங்க 80% ஆஃப் இந்திய இன்வெஸ்டர்ஸ் வந்து சும்மா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்குள்ள பெரும்பான அளவுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 20% ஆளுக்கு தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உலக நாடுகளுடைய ரெகுலேட்டர்ஸு ஒரு மறைமுகமாக கிரிப்டோவுக்கு ஆதரவு கொடுத்துட்றாங்க இல்லாட்டா இந்த அளவுக்கு கிரிப்டோ வளர்ந்துருக்காது பப்ளிக்காக ஆதரவு கொடுக்கல ஆனால் அதை வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிடுறாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்னாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கிரிப்டோ வளர்ந்துருக்காது இம்ப்ளிசிட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ரெகுலேட்டர்ஸ் வந்து மறைமுகமாக கிரிப்டோவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்தியாவை பொறுத்த மட்டும் பேங்கிங் சிஸ்டத்தை வந்து கிரிப்டோ கரன்சிலேருந்து தள்ளியே இருங்கன்னு நாங்கள் வெரி கிளியராக சொல்லியிருக்கிறோம் ஏன்னா கிரிப்டோ கரன்சினால் நம்ம ட்ரெடிஷனல் சிஸ்டம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு உலக நாடுகளில் ஒன்று ஒவ்வொரு மாதிரி பார்க்குது ஒன்று வந்து கமாடிட்டின்னு சொல்லுது ஒன்று அசட்டுன்னு சொல்லுது ஒன்று கரன்சின்னு சொல்லுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுறதுனால கிரிப்டோவை ரெகுலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்புறம் கிரிப்டோ கரன்சிக்கு இன்கரண்ட் வேல்யூ இல்லை இன்ட்ரின்ஸ்டிக் வேல்யூ எதுவுமே இல்லை அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இருக்குது அதனால் அதை நம்ப முடியாதுன்னு சொல்கிறாரு
அப்புறம் இன்னொரு நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படினா இப்போ சமீபமா பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் பினான்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் அப்படினு சொல்லி வெளியிடுறாங்க ஆடிட்டர் வச்சு வெளியிடுறோம்ன்றாங்க எவ்வளவு அசெட் இருக்குன்னு வெளியிடுறோம் ப்ரூஃப் வெளியிடுறோம்னு சொல்றாங்க அப்புறம் வந்து லயபிலிட்டியை சொல்லலைன்னாங்க அப்புறம் லயபிலிட்டியும் சேர்த்து சொல்றோம்னாங்க இருந்தாலும் இது எல்லாமே ட்ராமா தான் முழு உண்மை கிடையாது பாதி உண்மையை சொல்றாங்க என்ன மீதி பாதி சொல்லல அதனால அதை வச்சு ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்க வந்து சால்வன்சி நல்லா இருக்குது அந்த குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சோட சால்வன்சி நல்லா இருக்குது அப்படின்லாம் எடுத்துக்கிற முடியாது முழுமையான ரிப்போர்ட்டுகள் அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை வந்து அப்படியே எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆடிட் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து எங்கிட்ட ஒன் டு ஒன் ரிசர்வ் இருக்குது மக்களோட இன்வெஸ்டரோட பணத்துக்கு அப்படியே எங்கிட்ட கொலைட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இருந்தாலும் அப்படியே ஆடிட்டர் ரிப்போர்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது எல்லாமே மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஹாஃப் ட்ரூத் தான் குறிப்பாக பினான்ஸ் காமிச்சிருக்கிறது அப்படியே எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிரிப்டோ டாட் காம் வெளியிட்ருக்குறாங்க அப்புறம் கூகாயினும் ஆடிட் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாமே அவங்க ப்ரூஃப் ஆஃபீஸ் வெளியிடுறாங்க இருந்தாலும் அது இன்வெஸ்டரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்